ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சைவ சுறா புட்டு அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். எதில் செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காயில் செஞ்சுருக்கோம். இது வாழைக்காய் பொடி மாசுன்னு சொல்லலாம், வாழைக்காய் புட்டுன்னு சொல்லலாம், சைவ சுறா புட்டு அப்படின்னு சொல்லலாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். செம டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாருங்கள் செம உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம இதில் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். உங்களுக்கும் விருப்பப்பட்டால் அதை நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போய் இந்த சைவ சுறா புட்டு எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வாழைக்காயில் ஒரு சைட் டிஷ்ஷு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வச்சு பொடி மாஸ். நீங்கள் சப்போஸ் கல்யாணம் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பொடி மாஸ் வைப்பாங்க. இது புளிக்குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரி காரசாரமாக இருக்கிற குழம்புகளுக்கு இதை செஞ்சு தொட்டு சாப்பிட்றப்ப சைட் டிஷ் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த காரக்குழம்புக்கும் இதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு சைடும் இந்த காம்பையும் சைடு ஓரத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், வாழைக்காவை ரெண்டு சைடு ஓரமும் கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு பாதியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வாழைக்காய் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சின்னதாக இருக்குன்னா நீங்கள் நார்மலாகவே வச்சுக்கலாம். இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறப்ப தான் இந்த பொடி மாஸ் வந்து சூப்பராக செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் பாத்திரத்தில் போட்டு தனியாக வேக வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிலர் இந்த இட்லி பானைக்குள்ளார தண்ணி ஊற்றி மூடி போட்டு வைப்பாங்க வேந்து வரட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி செய்கிறதுனாலும் பாத்திரத்தில் நீங்கள் வேக வைக்கலாம். நான் இப்போ குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறேன். குக்கர்னால் ரெண்டு நிமிஷத்தில் விசில் வரும், உடனே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம், ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடும். இப்போ அதை நம்ம குக்கரில் போட்டுக்குவோம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ரெண்டு காய் தான் போட போகிறேங்கிறதுனால கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சும்மா வேக வைக்கிறதுக்காக தான், அதனால் தண்ணி இது முழுகிற அளவுக்குலாம் இருக்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். சும்மா லைட்டாக ரொம்ப கம்மியாகவே போடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறப்ப உப்பு போடுவோம். இப்போ இதை உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நான் இதில் உடனே என்னது விசில் வருங்கிறதுனால மூணு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களோட குக்கர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு ஆஃப் பண்ணுங்கள். இப்போ இதை மூடி குக்கரை வச்சிடலாம். இது வச்சாச்சு, விசில் வந்து ஆஃப் பண்ணோன்னே உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தனியாக அதுலேருந்து எடுத்துடுவோம். எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனோன்னே என்ன பண்ணுங்கள், இந்த தோலை நம்ம உரிச்சு, இப்போ சூடாக இருக்கிறதுனால செய்ய முடியாது. நல்லா ஆறுனோன்னே இந்த தோலை அப்படியே உரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, கத்தி வச்சு இப்படி தோலை ஒரு கீரை கீறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் உறிஞ்சு வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம், இன்னும் சூடு இருக்குது. நல்லா ஆறுனோன்னே நீங்கள் தோலை உரிச்சு எடுத்துருங்க. பாருங்க, எல்லாமே அப்படியே டாப்பாக கலந்து வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்க, தோலை ஃபுல்லாக உரித்து எடுத்து வச்சாச்சு. நம்ம இது மாதிரி வேக வைக்கிறப்ப தோல் பார்ட் பார்ட்டாக வந்துடும், நம்மளுக்கும் இது நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். நம்ம தோலை சீவிட்டு வேக வைக்கிறப்ப அந்த இந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால தான் தோலோடையே வேக வச்சுட்டு தோலை உரிச்சாச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம், நல்லா ஆறி இருக்குது. கையால் உங்களால் உடைக்க முடிஞ்சால் நல்லா உடைங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மேஷர் எடுத்து இதில் போட்டு நல்லா உடச்சி விட்ருங்க. நல்லா எல்லாம் தூள் தூளாக ஆகிற அளவுக்கு நல்லா உடச்சி விட்ருங்க. நான் உடச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு மசிச்சு எடுத்தாச்சு. காயை வந்து ரொம்ப கொல கொல கொலன்னு வேக விட்றாதீங்க. வேக விட்டிங்கன்னா இந்த பொடி மாஸ் நல்லா இருக்காது. ஒரு முக்கால் பதத்துக்கு நீங்கள் வேக விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். நம்மளுக்கு பொடி மாஸ் சாப்பிட்றப்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இது உதிரி உதிரியாக இதில் நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வாங்க, இனி என்ன செய்யலாம்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். பாருங்கள், ஒரு எண்ணெய் சட்டி வச்சாச்சு, அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம், அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நான். எண்ணெய் சூடாக கட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் இதில் கொஞ்சம் நிறைய போடுறப்ப சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். உளுந்தும் பொரியட்டும். உளுந்தும் பொரிய ஆரம்பிக்குது. இப்போ கடலைப்பருப்பு. இந்த பருப்பு ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நம்ம வாயில் கடிப்பட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் பொரியட்டும், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு இப்போ இதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுத்து நல்லா பெரிய வெங்காயமாக ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். இது நல்லா ஸ்டே பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். நம்ம வாழைக்காயில் வேறு உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இது வதங்கிறப்ப இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை போட்டுக்கிறேன். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணும்னா காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. சப்போஸ் அது ஒவ்வொரு சமயம் என்ன ஆகும்னா அந்த கலர் மாறும், அதுக்காக தான் பச்சை மிளகாய் போடுறது. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. இதுவும் இதில் நல்லா மறுபடத்தும் நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது இதில் வாழைக்காய் வாயு ஐட்டோங்கிறதுனால கொஞ்சமாக வெங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் போட்டுடலாம். தண்ணி எதுவுமே ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வாழைக்காய் பொடி மாசே வீணாக போயிடும், தண்ணி தெளிக்கவும் கூடாது. அதுக்கு தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ அந்த வாழைக்காயை இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லா வாழைக்காயையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக நல்லா எல்லாத்தையும் உடச்சி விட்ருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து வாழைக்காய் புட்டுன்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அப்படியே நம்ம புட்டு எப்படி செஞ்சு சாப்பிடுவோம், அதாவது சுறா புட்டு இதெல்லாம் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இது வீட்டில் சுறா புட்டு செஞ்சு சாப்பிடுவீங்களா, அதே டைப்பில் இருக்கும் டேஸ்ட்டு, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ இதை லைட்டாக மூடி வச்சிடலாம் நம்ம. ஏன்னா அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து அதில் சேர்றதுக்காக ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சா போதும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக வந்து வந்திருக்கு. இது எதுக்கு மூடி வைக்கிறதுனா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும், இன்னும் உதிரி உதிரியாக ஆகும். அந்த காரம் இதெல்லாம் வந்து அந்த வாழைக்காக ஏறும், அதுக்காக தான் அப்படி மூடி வைக்கிறது. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் கடைசியாக என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எவ்வளோ தேங்காய் போட்டாலும் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பிரட்டி விட்ருங்க. தேங்காய்லாம் ஆப்ஷனல், உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு போடுங்க. தேங்காய் நிறைய போட போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த தேங்காவை போட்டு ஒரு பிரட்டு பிரட்டிட்டு இது வந்து வாழைக்காய் பொடி மாசு, சைவ சுறா புட்டு, இந்த மாதிரி எப்படி வேணாலும் இதை சொல்லலாம். வாழைக்காய் புட்டு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் போட்டு நல்லா பிரட்டி விட்டாச்சு. அவ்வளோதான். சூப்பரான பொடி மாசு புட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிறப்ப தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழைய விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இதோட அடுப்பை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்லையும் கிடைக்கும். தேங்க்யூ.